ஹலோ, ராஜசேகர் ஹியா? நான் தான் ஜம்பு. ஒரே ராத்திரியில மூணு சீட்டுல பல பேரும் லட்சாதிபதி ஆக்குனவ. நான் கூப்பிட்டா அஷ்டலட்சுமியே கூப்பிடுற மாதிரின்னு உனக்கு நல்லாவே தெரியும். இதுவரை பணம் தான் லட்ச லட்சமா போச்சே தவிர அஷ்டலட்சுமிக்கு என் மேல இஷ்டம் இல்ல போல் இருக்கு. இப்ப என் வீட்டு லட்சுமி முடிச்சுக்கிட்டா. சாரி ராஜு, புருஷன் மடியில பொண்டாட்டி கை வைக்கிறதும் பொண்டாட்டி மடியில புருஷன் கை வைக்கிறதும் சகஜம்தான். மொத்தமா கொண்டு போய் கொடுத்தோம்னா பெட்டிக்குள்ள வைப்பா. மந்தமா இருந்தோம்னா நம்மளே பெட்டி பாம்பா அடைச்சி வைப்பா. இப்ப நீ என்ன சொல்ற? இங்க வந்து மொத்தமா கொண்டு போக ட்ரை பண்ணுன்னு தான் சொல்ற. நல்லா இருக்கு. வரல சொடுக்க ஆரம்பிச்சிட்டீங்களா? நீங்க வரல சொடுக்க ஆரம்பிச்சாவே அடுக்கடுக்கா வீட்டுல இருக்கிறதெல்லாம் அடமானத்துக்கு போக போகுதுன்னு இதுவரைக்கும் எனக்கு தெரிஞ்சா. பகல்ல வைக்கிறதே பாதி பேர் திருப்பறது இல்ல. இவன் எப்பவுமே ராத்திரில வைக்கிறவன் எங்க திருப்ப போறான்? சைத்தான் கி பச்சா. இன்னைக்கு என் புருஷனோட சூதாட்டத்தினால் எல்லாத்தையுமே எழுந்து நிக்கிறத பாக்குற. மீதி இருக்கிற அந்த தாலியாவது என் பிள்ளைங்களுக்காக அவர் கண்ணில் படாம இருக்க நீதான் காப்பாத்தணும். ஏன் இதெல்லாம் ஆறி அரிசி அலமாரப்படுத்துறீங்க? எதையா சேமிச்சு வச்சிருந்தா தானே கை அரிக்கும் போது எடுத்துக்கிறதுக்கு? நீங்க சேமிச்சு வச்சிருக்கதெல்லாம் இவனையும் எடுத்து விற்க முடியாத என் வயிற்றுக்குள்ள இருக்க குழந்தை என்ன எதைத்தான் விட்டு வச்சிருக்கீங்க? விட்டதை பிடிக்கிறதுக்கு தான் இப்ப தேடிட்டு இருக்கேன். புரியுதா? எப்ப பார்த்தாலும் இல்ல இல்லங்கிற பேச்சு தான். லுக், கடைசியா சொல்றேன், அடமானம் வச்சிருக்கிற உன் தாய் வீட்டு சீதனத்தை இன்னைக்கு இல்லாட்டாலும் என்னைக்காவது ஒரு நாள் திரியாவது கொண்டு வந்து கொடுத்துறேன். போதுமா? அது போதுமா போதாதானே வரிசையா கொண்டு போய் வச்சு உங்களுக்கு தானே தெரியும். இந்த வீட்டுல எது திருட்டு போனாலும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கூட ரிப்போர்ட் கொடுக்க முடியாது. இந்த லட்சணத்துல வெட்டி போவது கூட குறைச்சல இல்ல. உனக்கு நல்ல ராத்திரியா இருந்தா நாளைக்கு அவங்கள ஒரு நல்ல ஆஸ்பத்திரியில சேர்த்துட்டா போகுது. லக்ஷ்மி, என்ன மன்னிச்சு உங்களுக்கு சூதாட்டமா சூடுகாட்டுல விளையாடுற விளையாட்டாச்சே. பெண்டாட்டி போல என்ன செத்தா என்ன? லக்ஷ்மி, எப்ப உங்களுக்கு சீட்டு கட்டுக்கா ரெண்டாவது பெண்டாட்டி நடிச்சோம். இனிமே நான் சக்களத்தில் இருக்க விரும்பல. இந்த வீடு எனக்கு தேவையில்லை. பசி பட்டியோடு இருந்தாலும் சரி, சூதுவாதி இல்லாத இடத்துக்கு போய் என் குழந்தையோட நிம்மதியா வாழ போறேன். லக்ஷ்மி, என் வீட்டுல தலைக்கு மேல வந்த வெள்ளமா என்ன கடங்காரன் ஆக்கிருச்சு. அந்த பாரத்தை சுமக்க முடியாம தவிக்கிற என்ன உன்னை பிரிஞ்சிருக்கிற பாகத்தையும் சுமக்க வச்சிடாத. இனிமே யாரு தோண்டினாலும் எந்த வீக்னஸுக்கு நான் அறிமை ஆக மாட்டேன். உன்னை விட்டு எங்கேயுமே போக மாட்டேன். இது சத்தியம். என்ன அப்படி பாக்குறீங்க? என் வெள்ளிக்கிழமை விரதம், வீண் போகலீங்க. நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன். குழந்தை பத்திரமா பாத்துக்கோங்க.
ஐயோ உன்னது பத்தா கண்ண மூடிட்டு கடலை வாங்கிக்கிட்டு உன் பாட்டுக்கு உட்காந்து ஆடிக்கிட்டு இருக்கிற நாங்கராடா உங்ககிட்ட இருந்த அசலும் வராம வட்டியும் வராம வாய்ந்த அபத்து வாங்கிக்கிட்டு ஆடி போயிருக்கிறோம். இது உனக்கே நல்லா இருக்கா இல்ல நல்லா இருக்கான்னு கேட்கிற. அது வந்து நீ ஏழை கம்பெனி நடத்துறவன், பல வீடுகளை ஏலம் போட்டிருக்க. இன்னும் மூணு நாளிலே எங்க பணம் எங்க கைக்கு வரலன்னா உன் வீட்டை ஏலம் போட்டுருவோம். தந்தி சிரிச்சு போவோம். ராம்சாமி ராஜோ, ரோட்டம் உள்ள ஆம்பளை கழகு போல்ல துண்டு போடுறது. நீ ரோட்ல வர்றப்போ உன் கழுத்துல துண்ட போட்டு எழுக்கிற அளவுக்கு ரோஷத்தை தயவு செஞ்சு எங்களுக்கு கொடுக்கறாத. நீதான் சூதாட்டத்தை நிறுத்த போறது இல்லையே. எனக்காக ஒரு மூணு ரவுண்ட் ஆடி என் பிச்ச காசு 5000 என் முகத்துல விட்டு வேண்டியதானே. அதெல்லாம் ஐயா அர்ச்சந்திரன் மாதிரி விட்டு இடத்துல புடிச்சு கொடுத்துருவாரு. இல்லைன்னா வீதியில துண்டோட வராமலா போடுவாரு. வாங்கப்பா கவனிச்சுப்போ. பஞ்சாயிரம் அரியராம், இன்னைக்கு கூட நமக்கு ஒரு கஸ்டமர் காலி. வெளியே போனாதான் அவருக்கு பணம் சீக்கிரமா வரும் சொன்ன. நீதிபதி கையில் இருக்கிற சுத்தியில் இருந்து வரும் சத்தம் மாதிரி அதுவே தீர்ப்பாயிடாது. கமால் கெட்டி மணி. என்ன சொல்ற குழந்தை? ஐயா இதுவா பணத்துக்கு பரமாரமா பிடிச்சு வச்சுக்கிட்டாங்க. அதை மீட்டுறதுன்னா நீங்க தர பணத்தை தவிர வேற வழியே இல்ல. சும்மா கொடுக்க வேண்டாம். நான் வச்ச என் பொண்டாட்டி தாலி மேல இன்னொரு 5000 கொடுத்துருவேன். அது போதும். இன்னைக்கு புள்ளைய வச்சாடுவ, நாளைக்கு பொண்டாட்டி வச்சாடுவ. இல்லையா, புள்ளையே அடமானம் வச்சவன் பொண்டாட்டி மானத்தை வச்சு ஆட எவ்வளவு நேரம் ஆகும்? மானங்கிட்டே பொழப்பு. Oh, my God.
I am sorry. ராஜசேகர் இபிக்கு 302வது பிரிவுப்படி குற்றவாளி என தீர்மானித்து குற்றவாளிக்கு ஆயுள் தண்டனை விதிக்கிறேன். Come on.
தூக்குல போடுறதுக்காக அழைச்சிட்டு போன கைதி சுந்தரம் கடைசியா உங்களை பார்க்கணும்னு ஆசைப்படுற. என்னையா? ஏன் தெரியுமா, நான் சாக போறது உறுதி. அதுக்கு முன்னாடி மனிதாபிமானம் உள்ள உங்ககிட்ட ஒரு உதவியை கேட்கணும்னு தான். உதவியா? ஆமா, உதவிதான். சொந்த டாக்ஸி ஓட்டிக்கிட்டு மனைவி குழந்தைகளோட வாழ்ந்துகிட்டு இருந்த என்னுடைய நிம்மதியை கெடுக்கிறதுக்குன்னே ஜம்புன்னு ஒரு ஸ்மக்லர் என் வாழ்க்கையில குறுக்கிட்டான். யாரு? கோல்ட் பிஸ்கட் ஜம்புவா? ஆமா, அவனேதான். குறுக்கு வழியில வேகமா பணம் சம்பாதிக்க வேகமா கார் ஓட்ட தெரிஞ்ச எனக்கு ஆசைய காட்டி சம்மதிக்க வச்சான். அன்னைக்கு என்ன ஆசை மட்டும் வரட்டல, போலீஸும் சேர்ந்து வரடுச்சு. என்ன கடத்தல்ல மட்டும் இல்ல, கொலையிலையும் சம்பந்தப்படுத்திட்டிய. இது மாதிரி எல்லாம் நடக்கும்னு தான் விதி என்னோட கார் நம்பர், தூக்கு தண்டனைக்குரிய செக்ஷன் நம்பர், அதோட என்னுடைய கைதி நம்பர் எல்லாத்தையுமே முன்கூட்டியே 302 கொடுத்துருச்சு. சுந்தரம், இந்த துரதிருஷ்டம் என்னோட போகட்டும், என் மகனையும் தொடர வேண்டாம்னு தான் நடந்த எல்லா உண்மைகளையும் உங்ககிட்ட சொன்னேன். அதுக்கு நான் என்ன செய்யணும் சொல்லுங்க. நான் தவறு செஞ்சதோ கொலை செஞ்சதோ இல்ல இன்னும் கொஞ்ச நேரத்துல தூக்குல தொங்க போறதோ எதுவுமே தெரியாம சிட்டி ஹாஸ்டல்ல தங்கி படிச்சுக்கிட்டு இருக்கிற என் மகளுக்கு நீங்க பொறுப்பானவரா, கார்டியனா, ஒரு அங்கிளா இருந்து அவளை காப்பாத்தணும். சூர்யா, என்ன சொல்றீங்க? இன்னும் ஒரு வாரத்துல விடுதலையாக போறீங்க. அந்த பாலத்துக்கடியில நான் மறைச்சு வச்ச பொட்டி உங்களை லட்சாதிபதி ஆக்க போகுது, என் மகளையும் வாழ வைக்க போகுது. சூர்யா, நீங்க இப்ப செய்ய போற சத்தியம்தான் சாக போற என் மனசுக்கு சாந்தியை கொடுக்கும். என் மகளை மட்டும் கைவிட்டுறாதீங்க. சூர்யா, உன்னுடைய ஆசையை நிச்சயமா நிறைவேற, இது சத்தியம். நான் உன்னுடைய அங்குங்கிற அதிர்ச்சியை விட ரெண்டு வருஷமா உன்னை பார்க்க வராத உங்க அப்பாவும் அம்மாவும் இந்த நாட்டிலேயே இல்லைங்கிற விஷயம் ஒரு ஆச்சரியமான அதிர்ச்சியா இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன சொல்றீங்க? எங்க அப்பாவும் அம்மாவும் வெளிநாட்டுக்கு போயிருக்காங்களா? எஸ், நீ நல்லா இருக்கணும், உன்னை வசதியான இடத்துல வாழ வைக்கணுங்கிறதுக்காக திரைக்கடலோடையும் திரவி அந்த இடம் போயிருக்காங்க. அவங்க இப்ப துபாயில இருக்காங்க. துபாயிலா? என்ன அங்க எப்ப அழைச்சு போவாங்க? நோ சான்ஸ். படிப்பு முடிஞ்சதும் உனக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளைய பார்த்து நான் செலக்ட் பண்ணதும் அவங்க இங்கேயே வந்து செட்டில் ஆயிருவாங்க. அங்கிள், அப்ப நீங்க அந்த என்னோட ஃபேக்டரியில தான் உங்க அப்பா வேலை செய்யறாரு. பிரியா, இங்க ஊட்டியில எனக்கு ஒரு எஸ்டேட் இருக்கு, அதை உன்னுடையதான் நினைச்சிட்டு எப்ப வேணாலும் வந்து தங்க.